ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எள்ளு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் எள்ளு பொடி எல்லாருக்குமே ஃபேவரெட்டான ஒன்று இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் எள்ளு பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் எள்ளு இரநூறு கிராம் கருப்பு உளுந்து இரநூறு கிராம் வத்தல் ரெண்டு கைப்பிடி அதாவது நூறு வத்தல் இருக்கும் பூண்டு நாலு கட்டி பெருங்காயம் ஒன்று ஃபர்ஸ்ட் கருப்பு உளுந்தை எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வெறும் கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம அந்த இரநூறு கிராம் கருப்பு உளுந்தை எடுத்துக்கோங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வறுத்தா போதும் இதே போல் எல்லையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் கட்டி பெருங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் வத்தலை வறுத்தெடுக்க போகிறோம் எள்ளு பொடிக்கு தேவையான எல்லாத்தையும் வறுத்தெடுத்து வச்சுக்கிட்டோம் வறுத்தெடுத்த எல்லா பொருளும் நல்லா ஆறுனதும் ஒன்று ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தால் எள்ளு பொடி ரெடி ஃபஸ்ட் வத்தல் கல்லுப்பு பெருங்காயக்கட்டி மூணையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நெக்ஸ்ட் கருப்புளுந்து போட்டு அரைச்சிக்க போகிறோம் ஃபைனலாக எள்ளு ப்ளஸ் பூண்டு ரெண்டையும் இதோடு சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் டேஸ்டியான ஸ்பைஸியான எள் பொடி ரெடி ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு இந்த எள்ளு பொடி மட்டும் இருந்தாலே போதும் சாம்பார் சட்னி எதுவுமே தேவையில்லை இட்லி தோசை கூட தேங்காய் சட்னி ப்ளஸ் எள்ளு பொடி ரெண்டு சேர்த்து வச்சு நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ